வெள்ளிக்கிழமை சுமங்கலிகள் செய்ய வேண்டியது. இதையெல்லாம் செஞ்சா வீடு நிறைய செல்வத்துக்கு குறை இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, எல்லாமே நிறைவா நிறைஞ்சிருக்கும், வீடும் சந்தோஷமா இருக்கும். பெண்கள் வந்து எப்பவுமே கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னா மற்ற நாள் போட்டா கட்டிக்கணும், வெள்ளிக்கிழமை கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். தலை விரிச்சு விடக்கூடாது, தலை வாரி பின்னிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கணும். மறக்காம கவனமா வெள்ளிக்கிழமை கல்லுப்பு கண்டிப்பா வாங்கணும். வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கினா அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, செல்வம் எல்லாம் நம்ம கூடவே நம்ம வீட்டுக்கு வரும். அதனால தான் கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கணும். வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு சுமங்கலிங்க யாருனா வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட நல்லா சிரித்து பேசி அவங்களுக்கு எதனா வயிறாறு எதனா கொடுக்கணும். ஸ்வீட் இருந்தால் கொடுக்கலாம், காஃபி கொடுக்கலாம், பால் எதனா கொடுத்து அவங்கக்கிட்ட நல்லா பேசணும். அவங்க மகாலட்சுமி தாயாராக வந்த மாதிரி அதனால் அப்படி செய்யணும். நம்ம வீட்டுக்கு சுமங்கனி வந்தால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அவங்க வந்தாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் விட்டு வச்சுடுங்க, அப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்கும, பூ, பழம், ₹1 காயின்ஸு, அதில் வச்சு அவங்கள கிழக்கு முகமாக நிற்க வச்சு அவங்களுக்கு இதை நீங்கள் இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லா செல்வமும் நம்மளை தேடி வரும். சுமங்கலில் வந்தால் வெறும் கையோடு அவங்கள அனுப்பக்கூடாது. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்தா அவங்களும் வச்சுக்கின்னு நம்மளுக்கும் வைப்பாங்க, அது ரொம்ப சிறப்பு. வச்சுக்கின்னு அவங்க சந்தோஷமாக போனாங்கன்னா நம்ம வீடும் சந்தோஷமாக எல்லா செல்வத்தோடும் நம்ம எந்த சுமங்கலி வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு அனுப்புங்க, ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி.